ரீலவன்ஸ் ஸ்டோர்ஸ்ல பர்சேஸ் பண்ணாச்சு எல்லாத்தையும் உள்ள அடக்கி அமுக்கி வச்சிருக்கேன் நிறைய வாங்கிட்டேன் ரீலவன்ஸ் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இலக்கம் அதுதான் படம் நான் உங்ககிட்ட ப்ரெஸ் ஷீட்ல முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த கதைக்கு அந்த கேரக்டர் ஐ மீன் அந்த டைட்டில் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கு இது படம் பார்த்த ப்ரெஸ்ல இருந்தும் சொன்னாங்க பொதுமக்களும் நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்துக்கு இந்த டைட்டில் தான் ஆப்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைட்டிலுக்கான பேரை காப்பாற்றிருக்கோம் அப்படின்றது தான் என்னோட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அந்த விளக்கத்தை தான் ஆமாம் நடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை அது எனிவேஸ் அது வந்து விஜய் சாரோட ஒரு அன்புக்காக தான் அது இன்னும் பெருசாக இருந்தது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் படம் அவ்வளோ பெரிய நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது லென்த்தில் கொஞ்சம் சில இதெல்லாம் போயிடுச்சு பட் எனிவேஸ் நான் வாரிஸ் ஆடியோ லான்ச்லேயே சொன்ன மாதிரி தான் நான்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே அங்கேருந்து கிளம்பி வந்தவன் என் கூட நான் ஒரு கூட இருக்கேன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அண்ட் அதில் இன்னொரு நல்ல விஷயமா என்ன நடந்துச்சுன்னா இந்த வெங்கி வந்து பயங்கரமான விஜய் சார் ஃபேனு என்கிட்ட அப்போ இருந்தே ரொம்ப நாள் ஃப்ரெண்டுவேன் ஸோ சொல்லியிருந்தேன் நான் வந்து கத்தி படத்தில் வந்து விஜய் சாரோட நடிக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் இவனை பற்றி நிறையா அப்போது சார் வந்து அன்றைக்கி ஒரு நாள் இவனுக்கு பர்த்டே நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கோம் சார்கிட்ட சொன்னேன் சார் இந்த மாதிரி வெங்கிக்கு இன்றைக்கி பர்த்டே சார் அப்படின்னு ஏ கால் பண்ணுப்பா நான் அவனுக்கு விஷ் பண்ணுறேன் ரொம்ப பெரிய ஃபேன் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் சார் நீங்கள் விஷ் பண்ணி அவன் பொண்டாட்டிகள் சொன்னால் கூட நம்புவாங்களான் தெரியாதே சும்மா சொல்கிறேன்ருவாங்க அதனால் வேறு என்னப்பா பண்ணலாம் சரி வீடியோ எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நான் தான் வீடியோ எடுத்து ஹாப்பி பர்த்டே வெங்கின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருந்தார் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தார் ஸோ அப்போது அதுக்கப்புறம் அவ்வளோ ஃபேனாக இருந்தவன் அதுக்கப்புறம் மாஸ்டரில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது அண்ட் இவன் செக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர்கிட்ட வாங்கினே அதை வந்து நேராக சாரி ப்ரொடியூசர்கிட்ட வாங்கினோடனே நேராக கொண்டு வந்து விஜய் சார் கையில் கொடுத்தா வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வந்து அன்றைக்கி ஸ்பாட்லேயே மீட் பண்ணி ஸோ நான் விஜய் ப்ரோ அண்ட் விஜய் சார் வந்து கையால் தான் செக்கே வாங்கினான் ஸோ அந்தளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபேனுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதன் மூலமாக கிடச்சிது அதுக்கு தான் இதை சொல்ல வந்தேன் அதாவது இப்போ தானே வண்டியில ஏற வரேன் இப்பவே வந்து ஸ்ட்ரைக் பண்ணி நீங்க அந்த வண்டியை நிறுத்தணும் இதுக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது நான் சொல்றேன் இப்போ நம்ம அதுக்கு கருத்து சொல்ற அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது இன்னொன்று ஒரே ஒரு பாயிண்ட் வந்து சேஃபாக செலிப்ரேட் பண்ணுறது தப்பு கிடையாது தான் ஏன்னா நம்மளும் நானுமே வந்து போஸ்டரே ஒட்டியிருக்கேன் அப்போல்லாம் ஸோ அதனால் வந்து சேஃபாக செலிப்ரேட் பண்ணுறது கண்டிப்பாக தப்பு ஏன்னா நம்ம ஒரு இப்போ தீபாவளிக்கெலாம் பட்டாசு வெடிக்கும்போது சொல்கிறோம்ல சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும் அவங்களோட ஃபேன்ஸுக்கெலாம் வந்து ரெண்டு பேருமே சொல்கிறேன் அஜித் சார் விஜய் சார் ரெண்டு பேரோட ஃபேன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தீபாவளி மாதிரி தான் கொண்டாடுறாங்க அவங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஸோ சேஃபாக பண்ணால் கண்டிப்பாக அது ஒரு சந்தோஷம் இல்லை இதில் நம்ம பார்க்குறது என்ன இருக்குது ஸோ எல்லாம் அவங்களாம் பெரிய ஆட்கள் நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம இல்லை உங்கள் உங்கள் இல்லை உங்கள் நம்பர் இருக்குது நான் தனியாக வச்சுக்கிறேன் உங்களை என்ன எது ப்ரோ அடுத்த படம் ஃபுல் லென்த்து ஒரு ஆக்ஷன் ஐ மீன் த்ரில்லர்னு வச்சுக்கோங்க ஆக்ஷன் சொல்ல முடியாது ஒரு த்ரில்லர் சட்டமின் கையில்னு சொல்லிட்டு அது ஏப்ரல் மாதிரி பிளான் பண்ணுறோம் ஸோ அந்த படம் வரும்போது நிச்சயமாக அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சீரியஸான த்ரில்லர் படம் தான் ஒரு நல்ல பதில் சொல்லிடுறேன் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஊர்ல இருந்து ஒரு கஷ்டப்பட்டு வந்து ஒரு ஒருத்தருமே ஒரு ஸ்டார் ஆகிற அந்த இடத்த கொடுக்குறீங்கல்ல அதுவே பெரிய இதுதான் ஸோ தனித்தனியாக ஒன்றும் கிடையாது அந்த ஸ்டாருன்ற வேல்யூவே மிக பெருசு தான் ஸோ இதுவா அதுவான்றதுலாம் இல்லை நிச்சயமாக அவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஆட்கள் தான் நான்லாம் வந்து அவங்கள பார்த்து தான் வளர்ந்தேன் ஸோ எல்லாம் ஸ்டார்ஸ்னாலே அவங்க மிகப்பெரிய ஆட்கள் தான் ஸோ தனித்தனியாக இந்த ஸ்டார் அந்த ஸ்டார்னு நான் சொல்லலை இது இந்த கேள்விக்கான ஒரு பதில் நல்ல ஒரு இதாக சொல்கிறேன் ஆக்சுவலி கத்தி ஷூட்டில் இருக்கும்போது என்கிட்ட கேட்டார் விஜய் சார் இந்த மாதிரி எப்போ நான் வந்து இளைய தளபதினு எடுத்துகிட்டு தளபதினு வச்சுக்கலான் இருக்கேன்ப்பா அப்படினாரு ஏன் சார் அப்படின்னா இல்லைப்பா நமக்கும் இப்போ ஏஜ் ஆகிட்டுருக்கு தெரியுது இல்லை அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் உங்கள் லுக்குக்கு இளைய தளபதி நீங்கள் இன்னும் 60 வயசு வரைக்கும் கூட வச்சுக்கலாம் ஏன்னா லுக்காக வந்து அவருக்கு நம்ம அந்த மாதிரி இது பண்ணதே கிடையாது பட் அதை மீறி தான் அவர் ஆனால் அதுக்கப்புறம் எனிவே அவர் மைண்டில் இருந்தது அதை இதை வச்சுருந்தாரு ஸோ இப்போ கேள்வி என்ன கேட்டீங்க இல்லை அப்படி கிடையாது ஒன்று ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பேர் அந்த மாதிரி தான் ஸோ தளபதி 67 இல்லையா ஆ நான் ஆக்சுவலாக அதில் இது வரைக்கும் இல்லை சொல்ல முடியாது இன்றைக்கி பூஜைக்கெலாம் வந்ததுக்கப்புறம்
இவனே வேணாம் நம்ம இல்லைன்ட்டு. ஸோ எனிவே அவர் எங்கள் பூஜைக்கு வந்து நான் இதன் மூலமாக இன்னொரு நன்றியும் சொல்லிக்கிறேன் லோகேஷ் ப்ரோக்கு. அவருக்கு இருக்கிற இப்போ ஷூட் போயிட்டுருக்கு 67. ஸோ வந்து அவர் எங்களுக்காக வந்து விங்கிக்காக வந்து ஒரு நல்லபடியாக துவக்கி வச்சார் இந்த படத்தை. அவருடைய அன்பும் சப்போர்ட்டும் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். அண்டு லலித் சார் அவரும் இன்றைக்கி வந்து எங்களுக்காக டைம் ஒதுக்கி வந்திருந்தார். அண்டு வந்திருந்த நிறையா எல்லாருக்குமே சொல்கிறேன், ட்ரைடன்ட் ரவி சார், ஏஜிஎஸ் வெங்கட் மாணிக்கம் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல். அப்படி வாங்க, டார்க் காமெடி தானே அவர். அந்த ஆக்ஷனாக இதில் பெருசாக இருக்காது, அங்கே அங்கே பார்த்து ஆக்ஷனாக பெருசாக இருக்காது. சதீஷ் வச்சு பண்ணியிருக்கேன்ற போது ஒரு டார்க் காமெடியாக இருக்கும், படம் நல்ல படமாக இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எல்லா ஆடியன்ஸும் படம் பார்த்து தானே தெரியும் அது உங்களுக்கு. படம் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ தானே ஆரம்பிக்கிறேன் நான். நைன் அண்ணே அவர்கிட்ட வாங்க.